அது எப்படி அதிரசம் வந்து நம்ம हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम எல்லாரும் எப்படி இருக்கீங்கமா நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உள்ள vlogல என்ன என்ன பார்க்க போறேனா ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் சொல்றதோட நம்ம ஃபேமிலில வந்து வீடு பால் காச்ச போறோம் சோ அந்த வீடு பால் காச்சற ஃபங்க்ஷன் உங்களோட ஷேர் பண்றேன் அதுக்கு அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அன்னைக்கு சாயங்காலமே வந்து ஒரு வெட்டிங்க்கு போறோம் ஸோ அந்த வெட்டிங் அந்த ஹால் எப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதையும் வந்து உங்களோட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா வந்து கோழிக்கறி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்து உங்கள்ட்ட டைம் தான் காமிச்சேன் இப்போ வந்து 11 மணி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வெட்டுறது கட்டி வந்து 11:30 ஆகிடுச்சு கோழி வந்து காலையிலேயே வந்து மார்க்கெட் போய் சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30 பேருக்கு வந்து கோழிக்கறி காமிச்சிடும் ஏன்னா வீடு வந்து குடிப்பூரும்போது எல்லாமே நம்ம அங்கே போய் செய்ய முடியாது இல்லையா அதனால் ஃபேமிலியில் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து ஒன்று ஒன்று சமைச்சு எடுத்துகிட்டு வரும் சில சில இது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நான் வந்து கோழிக்கறி சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் வந்து இன்றைக்கி வந்து கோழிக்கறி வந்து நம்ம தாளித்து விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதெல்லாம் அரைச்சி ஊற்றுறது அப்புறம் தேங்காய் பால் ஊற்றுறது அப்புறம் மசாலா போடுறது எல்லாம் அங்கே போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து தாளித்து விட்டுட்டேன் தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து மிளகாயத்தூள் மஞ்சள்தூள் என்ன சொல்கிறது ஜீரகத்தூள் அதெல்லாம் மட்டும் போட்டு நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா நம்ம வந்து பாதாம் பருப்புலாம் வந்து இங்கேயே அரைச்சி நான் எடுத்து வச்சுட்டேன் அரைச்சி எடுத்து நம்ம தயிர் டப்பிலேயே போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம அங்கே போய் வந்து காலையில் ஊற்றிக்கலாம் இல்லையா அதனால் வந்து பாதாம் பருப்பு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கோழியை மட்டும் போட்டுட்டு நம்ம மல்லி புதினாவை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கதகதன்னு இருக்கும் இல்லையா அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அங்கே போய் காலையில் நம்ம மற்றது அப்படியே கண்டினியூவாக நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மெத்தட் வந்து நம்ம தனியாக இருந்து சமைக்கிறோம் இல்லையா அப்போ கூட இந்த மாதிரி இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் வந்து தனியாக எல்லாமே இருந்துச்சு சமைக்கிறதுக்கு பதிலாக நைட்டே இந்த மாதிரி நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா காலையில் வந்து நம்ம மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கறி வெலை எல்லாம் தாளித்து முடிச்சாச்சு இப்போ நம்ம மல்லி புதினாவை போட்டுட்டு அடுப்பை வந்து ரொம்ப ஃபுல்லாக மூட வேணாம் ஏன்னா வேர்த்து விட்டுருச்சுன்னா கறி வீணாக போயிடும் கொஞ்சம் நீக்கின மாதிரி வச்சுட்டோன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆறிடும் ஆனால் வந்து கொஞ்சம் கதகதப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதையும் அரைச்சிட்டேன் அதையும் வந்து டப்பா வேலையெல்லாம் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிளம்புறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் வந்து 4:30க்குலாம் வீட்டு விட்டு வெளியாகிடணும் ஸோ இப்போயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா டக்கு டக்குன்னு ஹஜ்ஜு தொழுதுட்டு உடனே டக்குன்னு நம்ம கிளம்பிடலாம் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமராகு நம்ம ஃபேமிலியில் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் பால் காய்ச்சுவோம் ஸோ வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் நம்ம பால் காய்ச்சி போகிறோம் நம்ம வந்து புது வீட்டில் நம்ம கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம புது வீட்டில் வந்து பால் காய்ச்ச நம்ம ஆரம்பிச்சிட்டோம் உஸ்தாஸை வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு 6-7 பேர் வந்து வீட்டு எல்லோரும் வந்து கரெக்டாக வந்துட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து பாங் சொல்லிடுவாங்க பாங் சொன்னதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லோரும் வந்து சுபுகம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஷாலாக வந்து ஹத்தமிழ் குரான் வந்து வீட்டில் செய்யலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த ஹத்தமிழ் குரானுக்கு வந்து எல்லோரும் ரெடி ஆகிடுவாங்க இன்ஷாலாக நம்ம பால் காய்ச்சிட்டு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் அல்ஹம்துலில்லாஹ் பால் நல்ல விதமாக காய்ச்சாச்சு துவா செஞ்சுக்கோங்க எல்லாருமே துவா செஞ்சுக்கோங்க உங்களுக்காகவும் நாங்கள் எல்லாருமே துவா செஞ்சுக்கிறோம் உஸ்தாஸை வந்து நல்ல விதமாக துளவு வச்சு முடிச்சுட்டாங்க இப்போ வந்து உஸ்தாஸ் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பால் குடிச்சிட்டு வந்து உஸ்தாஸ் வந்து ஹத்தமிழ் குரானுக்கு வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 உஸ்தாஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஹத்தமிழ் குரானுக்கு ஒரு 3 hours ஆகும்னு சொன்னாங்க ஸோ எப்போதுமே வந்து ஹத்தமிழ் குரான் இந்த மாதிரி வைக்கிறது நீங்களாம் வந்து எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து மோஸ்ட்லி 99.99% வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து பால் காய்ச்சிறது வழக்கம் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு ஆள் இருக்கா ஏதாவது ரீசன் இருக்கா எனக்கு வந்து என்ன ரீசனுன்னு தெரியல அப்போலேருந்து வெள்ளிக்கிழமை தான் காய்ச்சுவாங்க அதனால் வந்து இப்போயும் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் காய்ச்சிறோம் நீங்கள் நீங்கள் என்னென்ன காய்ச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊரில் வந்து நம்ம ஃபேமிலியில் கூட வந்து நிறையா புது வீடு பால் காய்ச்சதுனால மவுல்டு தான் ஓதுவாங்க ஹத்தமிழ் குரான் வந்து நாங்கள் இங்கே தான் ஓதுறோம் ஊரில் வந்து எனக்கு ஞாபகம் உள்ள வரைக்கும் வந்து மவுல்டு தான் ஓதிக்கிட்டு இருந்தோம் நீங்களாம் எப்படி மவுல்டு ஓதுவீங்களா இல்லை ஹத்தமிழ் குரான் செய்வீங்களா எப்படின்னு சொல்லுங்கள் ஸோ ஆம்பளை வந்து இன்னும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ தொழுது முடிச்சதோட வந்து அவங்க ஹத்தமிழ் குரான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க Yeah.
இல்ல இந்த மேட்ச் ஒரு வந்து பேசிட்டு இருந்தாலே இப்போ நம்ம நல்லதுமாக பால் காய்ச்சிட்டு உஸ்தாஸ் எல்லாருக்கும் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பால் குடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பாச்சோறு காய்ச்சணும் இல்லையா. இப்போ நிறையா நம்ம பாச்சோறு காய்ச்சணும் இல்லையா. அதுக்கு என்ன செய்யறதுன்னா வந்து குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பையும் அரிசியும் வந்து கொஞ்சம் குழவாக ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா குழஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு பெரிய சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்லாம் ஊற்றி சீனிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் வந்து வேலை முடிஞ்சிடும். எல்லாமே என்ன வெந்துருச்சு இல்லையா, அதனால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து சுருக்கமும் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ வந்து அந்த வெந்ததை வந்து இப்போ பெரிய எண்ணத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கோழி அன்னத்தில் வந்து தயிர் எல்லாமே போட்டுட்டோம். நம்ம இன்னும் தேங்காய் பால் மட்டும் தான் ஊற்றலை. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சாமான் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த ஊரில் பருப்பு அதெல்லாம் எடுத்து வருவோம் இல்லையா, அதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து மண்பானையில் போட்டு அதில் சந்தனம் போட்டுலாம் குத்தி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ஊரில் எப்படி எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து மண்பானையில் சந்தனம் போட்டுலாம் குத்தி அதில் வந்து ஒரு இதில் வந்து அரிசி உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா வந்து பாட்டிலில் வந்து ஏழு வகையான பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, சீனி, மஞ்சள் எல்லாமே அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அத்தியாவசியமான பொருள், நம்மளுக்கு வீட்டுக்கு தேவை அப்படின்னு தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு வந்து இந்த விஷயம் உங்கள்கிட்ட நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன்னா, நான் வந்து ஏழு வகையான தானியங்கள், கலந்த தானியங்கள் நான் வந்து பிஸ்மிஸ் சொல்லி அதையும் வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னன்னா என்றைக்குமே வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த தானியமும் வந்து குறைவில்லாமல் கிடைக்கணுங்கிற அப்படி ஒரு கான்செப்டாக பெரியவங்க நம்மளுக்கு சொன்னாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஏழு வகையான கலந்த தானியங்கள் கிடச்சிச்சு, அதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் பாங் சொல்லி துளவு வச்சாச்சு, அப்புறம் பால் காய்ச்சிட்டோம், அப்புறம் வந்து பச்சோரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்தது சாமான் என்னென்ன சாமான் எடுத்துகிட்டு வந்தோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதிரசம் வந்து சுட போகிறோம். வீட்டில் வந்து புது வீட்டில் வந்து எண்ணெய் சட்டி வச்சு அதிரசம் சுடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம அதிரசம் சுட்டுக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் அதிரசம் சொந்தமாக செய்வீங்களா? செய்யலை, நம்ம ஆள் ஒரு ஆள் வாங்கிக்கிறாங்க செஞ்சு சொந்தமாக. அதிரசமாவா இடிச்சு அது எப்படி அதிரசம் வந்து நம்ம வந்து நம்ம வந்து இன்னைக்கு பாபா சாதிரசம் மிக்ஸ் வச்சு தான் நம்ம அதிரசம் சுடுறோம். ஆனால் வந்து பாபா சாதிரசம் மிக்ஸில் வந்து சுடுறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும், சீக்கிரம் உடனே கறிகிறோம். அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப நிதானமாக வச்சு தான் நம்ம சுடணும், இல்லைனா வந்து ரொம்ப டக்குன்னு கறிகிறோம். அப்படி நம்ம சுட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து இங்கே மலேசியாவில் வந்து யாரோ வந்து வீட்டில் அதிரசமாக வச்சுக்கிறாங்களா, அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் என்னன்னா வந்து காண்டாக்ட் நம்பர் கிடைக்கல. காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா வந்து நம்ம ஒருத்தர் வாங்கி ட்ரை பண்ணலாம் இல்லையா, உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் இல்லையா. ஆனால் காண்டாக்ட் நம்பர் கிடைக்கல. இன்ஷாலா ஃப்யூச்சரில் வந்து காண்டாக்ட் நம்பர் கிடச்சிச்சின்னா நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம பாச்சோறு அதாவது வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து வெள்ளம் அச்சவெல்லாம் வந்து சாதாரண அச்சவெல்லாம் இருக்குது இல்லையா, வெள்ளை அச்சவெல்லாம் அது, அப்புறம் ப்ரௌன் கலர் அச்சவெல்லாம் நல்லா டார்க்காக உள்ள இது கலரு, அப்புறம் வந்து சீனி மூணுமே கலந்து தான் போடுவேன். அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் நல்லா அந்த கலர் வரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு எல்லாமே போட்டு ஏலக்காய் போட்டு எல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வந்து என் நெய்யில் வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம ஊற்றிட்டோன்னா இப்போ நம்ம வந்து அதிரசமும் ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து பாச்சோரும் அதிரசமும் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் அத்தமல் குரான் வந்து முடிய போது துவா ஓத போகிற எல்லாரும் முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. இப்போ முன்னாடி போய் நம்ம துவா ஓதும் போது நம்ம அங்கே இருக்கலாம். Allahu Akbar.
துவா ஓதி முடிச்சாச்சு. இப்போ உஸ்தாஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பசியார வச்சிடலாம். ஏன்னா உஸ்தாஸ்லாம் நேரத்தில் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பசியார வச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவங்களும் சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சாப்பிட்றலாம். அம்மா அம்மா வரட்டும் வா, வாஷ்ரூம் போயிருக்காங்க. துவா ஓதும்போது சீர்ணி வைப்போம் இல்லையா, பூந்தியும் ப்ரூன்ஸும் சீர்ணி வச்சுருந்தோம். மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்காக வந்தவன் வீட்டுக்கு வந்தவொடனே ஒரு ஸ்வீட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து இந்த ஸ்வீட்ஸ் தான் வச்சுருந்தோம். அப்புறம் சாம்பிராணி, துவா ஓதும்போது ஊது, அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த நம்ம ஊரில் வந்து சீனியில் வந்து மிளகு போட்டு வைப்பாங்க மவுல் தோரும்போது, சரி அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டு சந்தனமும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து பெரியவங்களோட வந்து பிள்ளைங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஹாப்பினஸ். பிள்ளைங்க வந்து அந்த ஃபெரரோ ரோஷர் ஸ்வீட்டில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும், குட்டி குட்டி ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கரை வச்சு நெயில் மேலே வந்து நெயில் பாலிஷ் மாதிரி வச்சு விளாடிட்டு இருந்தாங்க. என்ன இது செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்களா, சரி எனக்கும் ஒட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அவங்க வந்து எனக்கும் வந்து அந்த நெயில் மேலே நெயில் ஒரு மாதிரி நெயில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்டாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வீடை வந்து சுற்றி பார்க்கலாம். இது வந்து தொழுட ரூம். ஹாலுக்கும் பக்கத்தில் உஸ்தாஸ்லாம் வந்து ஓதிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கும் வந்து பக்கத்துலேயே வந்து இந்த தொழுற ரூம் இருக்குது. ஒரு சின்ன தொழுற ரூம், ஒரு நாலஞ்சு பேர் வந்து தாராளமாக தொழுவலாம். அந்த தொழுற ரூமில் வந்து அல்லாஹு முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு லைட் வந்து இருந்துச்சு. அந்த லைட் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ஃபுல் உங்களுக்கு வியூ காமிக்கிறேனே, இதுதான் வந்து அந்த ஃபுல் வியூ தொழுற ரூம். சின்ன ஒரு கேபினெட், அந்த கேபினெட்டில் வந்து யாசின் நம்ம குரான் அது எல்லாமே வச்சுட்டு கீழே வந்து முசல்லா அந்த மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு கேபினெட், அதுக்கு மேலே வந்து இந்த அல்லாஹ் முகமது ஒரு லைட்டு, அதுக்கும் கீழே வந்து நம்ம அந்த ஊத்கொளுத்துறது அந்த சாம்பிராணி அது எல்லாமே அந்த இது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. அந்த இடம் வந்து பார்க்க வந்து அந்த தொழுற இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கும் பக்கத்துலேயே வந்து ஒது எடுக்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன ரூம், டாய்லெட் தனியாக வச்சுருந்தாங்க. பவுடர் ரூம்னு சொல்லுவோம் இல்லையா, கெஸ்ட்டுக்காக பவுடர் ரூம் இருந்துச்சு. அதுக்கும் பக்கத்தில் வந்து ஒது எடுக்கிறதுக்காக ஒரு ரூம். இப்போ நம்ம பார்க்குறது ஹால், ஹால் லிவிங் நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த ஹால் வந்து நம்ம உஸ்தாதெல்லாம் இப்போ உட்காந்து ஓதுனாங்க இல்லையா, இப்போ வந்து அந்த ஹால் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இது வந்து என்ட்ரன்ஸ், வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி நுழைஞ்சவொடனே ஒரு பெரிய ஆயத்து, ஆயத்துக்கு அப்புறம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்தவொடனே நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த லிவிங் ஹால் இருக்குது. லிவிங் ஹால்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப், அதாவது ரெண்டு படி ஏறி போனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு டைனிங் ஏரியா வருது. ஆனால் டைனிங் ஏரியா வந்து நல்ல டைனிங் டேபிள், 8 seater டைனிங் டேபிள் போட்டோம் வந்து நல்லா சுற்றிலும் வந்து ஃபுல் இடம் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கிச்சன், டைனிங்க்கு பின்பக்கம் வந்து கிச்சன், கிச்சன் வந்து மாடர்ன் கன்செப்ட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் கிளம்பணும், சாயங்காலம் ஒரு வெட்டிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். கிச்சன் வந்து இன்னும் ஃபுல் ஒர்க் இன்னும் ரெடி ஆகலை, கிச்சன் கேபினெட் இன்னும் ரெடி ஆகலை, அப்புறம் சின்ன சின்ன வேலைலாம் இன்னும் கிச்சனில் நிறையா இருக்குது. ஸோ இந்த பால் கச்சும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அடுப்பு வந்து இந்த கிச்சனில் வந்து ஐலண்டில் தான் இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து கிச்சனோட ஒரு ஓவரால் வியூ வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து கல்யாணத்துக்கு நம்ம கிளம்பிடலாம். அல்ஹம்துலில்லான்னு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு இந்த வெட்டிங் வென்யூக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த வெட்டிங் வென்யூ வந்து கிளாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரைடே வேறையா சரியான டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கிளம்பிட்டோம். நல்ல வேலை நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். நிறையா பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தவங்கெல்லாம் ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்தாங்க. நல்ல வேலை வந்து நம்ம ஓரளவு சீக்கிரம் வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், வந்தவொன்னே வந்து இங்கே வந்து டீ கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஸ்டார்ட்அப் வந்து முறுக்கு இல்லைனா நட்ஸ் கொடுப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஃபங்க்ஷன் ஆரம்பித்ததுனால நிறையா வந்து ஃபுட் ஸ்டால்லாம் வந்து பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அதில் நிறையா குவே கட்லெட் அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இதுதான் வந்து ஒரு ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து ஓரளவு இந்த கிளாஸோட என்ன சொல்கிறது இந்த கிளாஸ் ஹாலோட ஃபுல் வியூ வந்து இது தான். அப்புறம் வந்து மெனு கார்டும் வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன வந்து ஸ்டார்டர் என்ன கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அந்த டிசர்ட் என்ன கொடுக்குறாங்க, என்ன ஜூஸ் கொடுக்குறாங்க, டீ காஃபி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து சாப்பாடும் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கிளம்பிடலாம். இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அதாவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ஒரு வ்ளாகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும்.